வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான நெய்யப்பம் செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கேரளா டிஷ்ங்க. கேரளாவில் இந்த ஸ்வீட் அதிகமாக செய்வாங்க விசேஷ நாளெல்லாம். நாம் இதை வந்து எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்க செகப் பட்டன் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது டோட்டலாக ஃப்ரீ தாங்க. அடுத்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் போட்டுட்டு போங்க. அது என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நெய்யப்பம் செய்கிறதுக்கு முதல்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கணுங்க. நான் இன்றைக்கி தென அரிசி தாங்க எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த அரிசி வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. இதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா 2 மணி நேரம் ஊறணுங்க. இது நல்லா ஊறட்டோங்க. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். தென அரிசி ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம இங்கே ஜாகிரி அதாவது வெள்ளத்தை கரைச்சிக்குவோம் வாங்க. இப்போ நான் 1/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதை இந்த சாஸ்பேனில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் நனைகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேங்க. இதை வந்து நம்ம கம்பி பாகுலாம் எடுக்க போகிறது இல்லைங்க. இது சும்மா கரைஞ்சி அந்த தூசிக்காக இதை வடிகட்ட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதை நல்லா கரைச்சிக்குவோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. அந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கரைச்சிக்குவோம். பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அந்த வெல்லம். இப்போ இது நல்லா ஆறட்டோங்க. ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வெள்ளப்பாகை ஏன் நல்லா ஆறணும்னு நான் சொல்கிறேனாங்க. இப்போ நம்ம அந்த அரிசியை மிக்சியில் அரைக்கும் போது நம்ம தண்ணிலாம் விட்டு அரைக்க போகிறது இல்லைங்க. இந்த வெள்ளப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் சூடாக இருக்க பொருளை மிக்சியில் அரைக்க முடியாது இல்லைங்களா. அதனால் இது நல்லா ஆறணும். அதுக்குள்ளே வாங்க தினை ஊறிடுச்சு, அதை போய் பார்க்கலாம். தினை நல்லா ஊறிடுச்சுங்க. நான் அதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிடணுங்க. இங்கே பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தா அதாவது ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் அரிசி. இப்போ இது கூட மிக்சியில் நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த தினையை மிக்சியில் சேர்த்துக்குவோங்க. இப்போ இந்த மிக்சியில் நாம் முதல்ட்டு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெள்ளத்தை வடிகட்டி வச்சுருக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம். வாழைப்பழம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். செவ்வாழை, மஞ்சள் வாழை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம், இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். இதோ பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் 3 பொருள் சேர்க்கணும். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இந்த கடாய் கொஞ்சம் சூடேறட்டோங்க. கடாய் கொஞ்சம் சூடேறிடுச்சுங்க. இப்போ நான் துருவின தேங்காய் 1/2 கப் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோங்க. இதோட ஈரப்பதம் போய் நல்லா உதிர் உதிராக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள் நல்லா உதிர் உதிராக வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க. நாம் அரைச்சி வச்ச மாவில் அந்த வதக்கின தேங்காவை சேர்த்துக்குவோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வாசனை தருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்குவோங்க. இது நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வர்றதுக்கு காரணமே நம்ம போட்ட அந்த வாழைப்பழம் தாங்க. அதனால் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்குறத கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு நல்லா ஸ்டிக்கியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வெள்ளமும் கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நான் ஸ்டவ்வில் குழி பணியாரக்கல் வச்சுருக்கேங்க. இதில் வந்து எல்லா குழியிலையுமே நான் 1/1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. ஏன்னா நெய் அப்பம்போது கண்டிப்பாக நம்ம நெய் விட்டுக்கணும் இல்லைங்களா. உங்களுக்கு நெய் வேணாம்னா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சூடேறட்டோங்க. இந்த நெய் கரைஞ்சி கொஞ்சம் சூடான பதத்துக்கு வரட்டும். பாருங்கள் மீடியம் ஹீட்டுக்கு வந்துருச்சு, நெய்யும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது 1/2 கரண்டி தாங்க ஊற்றணும். அந்த குழி இருக்குது இல்லைங்களா, அதில் 1/2 கரண்டி தான் அது பிடிக்கணும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த கீழ்ப்பக்கம் வெந்ததுக்கப்புறம் இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு தெரியும். நம்ம நெய் நிறையா ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக ஊற்றுற மாதிரி தெரியுது. இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேங்க. மூடி வச்சு கீழ்ப்பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள் நமக்கு மேலேருந்து பார்க்கும்போதே தெரியுது அந்த கீழ்ப்பக்கம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, வெந்துருச்சுன்னு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நான் இந்த மாதிரி அழகாக அதை சைட்லலாம் இலக்கி விட்டுட்டு திருப்பி விடுறேங்க. பணியாரத்துக்கு திருப்புறதுக்குனே ஒரு குச்சி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தால் கூட நீங்கள் அழகாக திருப்பி விட்டுக்கலாம்.
என்கிட்ட அது இல்லை, அதனால நான் ஸ்பூனில் திருப்பி விடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது குழி ஃபுல்லாக நான் ஊற்றின மாதிரி தானே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நெய் மேலே நம்ம ஊற்றுனதுனால அப்படி தெரிஞ்சிச்சிங்க. இப்போ பாருங்கள் அது வெந்ததுக்கப்புறம் எப்படி ஷ்ரிங்க் ஆன மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரை குழி மட்டும்தாங்க ஊற்றணும், ரொம்ப ஊற்றாதீங்க. அடுத்து இன்னொரு டிப்பு, நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது ஊற்றுங்க. ரொம்ப அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப சூடானே ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் கீழே போய் கலர் மாறிடும், அதுக்கப்புறம் நமக்கு எடுக்கவே வராது. இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு திருப்பியும் தட்டு போட்டு மூடிக்குவோங்க. மேல் பாகம் வெந்த மாதிரி கீழ்ப்பாகமும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறங்க பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான நெய்யப்பம் ரெடி. நீங்கள் நெய்யப்பம் நினச்சோன்னே இது நெய்யிலே சுட்டிருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்டா நமக்கு தெகட்டும், அதாவது உடம்பு ஏதாவது சரியில்லாமல் போய்டும் நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் நெய் கொஞ்சம் கூட அதில் உரியவே இல்லை, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஏன்னா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட சுவையை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை கூட நீங்கள் செஞ்சு வச்சு கிருஷ்ணருக்கு படைக்கலாங்க, ஏன்னா இதுவும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நெய்யப்பம் பார்த்தோம் இல்லைங்களா. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய்.